அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடந்த வாரம் இந்த கடந்த ஒரு 7 நாட்களுக்குள்ளால் இந்த பிரதேசம் முழு உலகத்திலும் பேசப்பட்ட ஒரு பேசு பொருளாக மாறிவிட்டது. வெறும் இந்த காலி பகுதியில் மட்டுமல்ல, தென் மாகாணத்தில் மட்டுமல்ல, இலங்கை என்ற இந்த தீவில் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் பல மட்டங்களில் பேசு பொருளாக இன்னொரு ஊர், இன்னொரு கிராமம் மாறிவிட்டது என்று சொன்னார். இங்கே நடந்த அந்த அசம்பாவிதம், அந்த நிகழ்ச்சி அதற்கு ஒரு காரணம் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்பது கிடையாது. ஆனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் அனைவர்களும் அல்லாஹுவை நம்பிய முஃமின்கள். எங்களுக்கு மௌத்திலே நம்பிக்கை இருக்கிறது, மௌத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்பவர்கள். நாளை கபரில் எழுப்பி எங்களுக்கு கேள்விகளுக்கு கேட்கப்படும். நாளை கியாமத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை விசாரிப்பான். இந்த எல்லா நம்பிக்கையும் கொண்டவர்கள் நாங்கள். குர்ஆன் சொல்லுகின்ற அனைத்தும் ஹக்கானது, அவைகளில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அனைத்தும் ஹக்கானது, அதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சாட்சி சொல்லி முஸ்லிமானவர்கள் நாங்கள். ஆகவே ஒரு சோதனை வரும்போது அந்த சோதனையை நாங்கள் படிப்பினை கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும். வெறுமனே ஒரு துன்யாதாரியை போன்று, வெறும் ஒரு பாவியை போன்று, உலகமும் தெரியாது ஆகிராவும் தெரியாத ஒரு வீணாகி போனவனை போன்று எங்களுடைய சிந்தனையும் பார்வையும் இருக்கக்கூடாது. ஒரு இறை நம்பிக்கையுள்ளவரின் பார்வையை போன்றுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய பார்வையும் சோதனையின் போது அமைய வேண்டும். ஏன் ஒரு சோதனை ஒரு கிராமத்துக்கு வருகிறது? ஏன் ஒரு சோதனை ஒரு நாட்டுக்கு வருகிறது? ஏன் ஒரு சோதனை ஒரு சமூகத்தை நோக்கி வருகின்றது? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக சொல்லி இருக்கிறான், நாங்கள் அத்தாட்சிகளை அனுப்புவது அடியார்களை பயமுறுத்த. அத்தாட்சிகளை அனுப்புவது அடியார்களை பயமுறுத்த. ஏன்? இந்த அடியார்களுடைய செயற்பாடுகளில் எங்களுக்கு திருப்தி இல்லை. அடியார்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க, பாவம் செய்தவர்கள் தௌபா செய்றாங்க இல்லை, பாவம் செய்து கொண்டே போறாங்க. பாவத்தை தட்டி கேட்க ஆள் இல்ல, பாவத்தை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல. பாவம் செய்தவர்களை சமாதானப்படுத்தி அல்லாஹ்வுடன் நெருங்க வைப்பதற்கு ஆள் இல்ல, தஹஜ்ஜுதில் எழும்பி அழுவதற்கு ஆள் இல்ல, தப்புகளை நிரப்புவதற்கு ஆள் இல்ல. பாவங்களுக்கு துறை போக நிறைய பேர் இருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நேரத்தில் நாங்க உங்களுக்கு தண்டனையாகவல்ல, உங்களை கொஞ்சம் பயமுறுத்தி எங்கட பக்கம் திருப்புறத்துக்கு தாரோம். அச்சாட்சிகளை நாங்க அனுப்புறது அடியார்களை பயமுறுத்துறதுக்கா? வெள்ளிக்கிழமை சுபகில பாருங்க, சூரத்து சஜிதா ஒவ்வொரு வாரமும் சுபகுடைய தொழுகையில ஓதுறது ஒரு மேலான சுன்னத். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. அந்த சூரத்து சஜிதாவில நாங்க ஓதுறோம். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அவர்களுக்கு நாங்க பெரிய தண்டனை கொடுக்கிறதில்லை, சின்னதாக சில சோதனைகளை சுவைக்க வைப்போம். சின்னதாக குறைந்த மட்டத்தில் உள்ள சில சோதனைகளை சுவைக்க வைப்போம். எதற்காக? எங்களை விட்டு, எங்களை மறந்து, எங்களை நினைவில்லாமல், எங்களுடைய கட்டளைகளை புறக்கணித்துக் கொண்டு, எங்களுடைய கடமைகளை செய்யாமல், பணமும் பொருளும் துணியாவும் இந்த உலகத்தில் முன்னேறுவது எப்படி என்று உலகத்தை பார்த்து பார்த்தே காலத்தை கடத்துகிறார்களே, இவர்களை திருப்பி எங்களிடம் வர வைப்பதற்காக, தௌபா செய்ய வைப்பதற்காக, அல்லாஹ் வந்து கூப்பிடுறதுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்காக, கையை உயர்த்தி கண்ணீர் வடிப்பதற்காக, எங்களை தவிர பாதுகாக்க யாரும் இல்லை, என்னை தவிர இரக்கத்தை உண்டாக்க யாரும் இல்லை, என்னை தவிர காக்க வேறு யாரும் இல்லை என்ற ஒரு சிந்தனையை உண்டாக்குவதற்காக அப்படியான நிலைமைகளை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஆகவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மூன்று விஷயங்களை அடிப்படையாக ஞாபகம் செய்ய வேண்டும், மூன்று விஷயங்களை எங்களுடைய மனதுகளில் பதிய வேண்டும், அடுத்தவர்களுக்கும் இந்த விஷயத்தை ஞாபகம் செய்ய வேண்டும். ஏன் நமது ஊருக்கு இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டது? சில மனுத்தியாளங்களாக இருந்தாலும் மக்கள் எவ்வளவு ஒரு பயத்துடன், எவ்வளவு ஒரு பீதியுடன் மக்கள் இருந்தார்கள். இந்த நிலைமை நமக்கு வருவதற்கு என்ன காரணம்? அடிப்படையான மூணு விஷயங்களை ஞாபகம் வைக்கணும். முதலாவது விஷயம் என்னவென்றால்,
அல்லாஹுடன் இருக்கக்கூடிய தொடர்பை அறுத்து கொண்டோம், அல்லாஹுடைய தொடர்புகளை குறைத்துக் கொண்டோம். இது அடிப்படையான முதலாவது காரணம். அதற்குரிய ஆயத்துகளை தான் ஆரம்பத்தில் ஓதினேன். அல்லாஹுவிலிருந்து அடியார்கள் தூரமாகும் போது, அல்லாஹுடைய கட்டளைகளை ஆண்களும் பெண்களும் புறக்கணிக்கும் போது அப்படியான நிலைமைகள் ஏற்படுவது சாதாரணம். அது சாதாரணமாக ஏற்படும். குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், ஒரு கிராமத்துக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டுமாக இருந்தால், ஒரு கிராமத்தை நாங்கள் அழிவுகளில் இருந்து பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அவர்களுடைய ஈமானை சீராக்கட்டும், அந்த கிராமத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் பாவங்களை கைவிடட்டும். வலவ் அன்னா அஹ்லல் குரா ஆமனூ வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹுவை சம்பூர்ணமாக நம்புறாங்க, ஈமான் கொண்டு விட்டார்கள், அல்லாஹு மீது பூர்த்தியான நம்பிக்கை, வஸ்துக்களில் நம்பிக்கை இல்ல, அல்லாஹுடத்தில் பூர்த்தியான நம்பிக்கை. இரண்டாவது வத்தகவு, அல்லாஹுடைய பயம் ஏற்பட்டு பாவங்களிலிருந்து ஒதுங்கிக் கொள்றாங்க, பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்குது ஆனா பாவத்தை விடுறாங்க. தொழுகைக்கு பாங்கு சொல்லும் போது பயம் வருகிறது, அல்லாஹுடைய அழைப்பாளர் கூப்பிடுறார், நான் என்னுடைய ஒரு வேலைக்காக மஸ்ஜிதுக்கு போகாமல் இருந்தால் அல்லாஹ் என்னை கண்டு கோபமடைந்து அந்த கோபத்தின் விளைவு ஊருக்கே ஒரு சாபமாக மாறுமோ என்று பயப்படுகிறார். வட்டி வாங்குவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது, வட்டிக்கு காசு கொடுக்க சந்தர்ப்பம் இருக்கிறது, காசை கையில் எடுத்துட்டும் யோசிக்கிறார், இந்த வட்டி அல்லாஹ் மக்களை போருக்கு கூப்பிடுகின்ற, அல்லாஹ் அந்த மனிதனை யுத்தத்துக்கு கூப்பிடுகின்ற ஒரு பாவம், இந்த பாவம் ஊருக்கே நெருப்பாக மாற முடியும். ஒரு அந்நிய பெண்ணை தொடுகிறேன், விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றேன், ஹலாலான நிக்காஹ் இல்லாமல் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது, அவளை தொடுவது, அவளுடன் தவறான தொடர்புகளில் ஈடுபடுவது அரிசை குலுங்க வைக்கக்கூடிய பயங்கரமான பாவம். நான் ஒரு சில மனுஷியாளங்கள் ஒரு சில நேரங்கள் அடைகின்ற இந்த இன்பம் என்னுடைய ஊரை தீக்கிரையாக மாற்ற முடியும். இது போன்று மனிதர்களுக்கு செய்கின்ற அநியாயங்கள், மனிதர்களுக்கு செய்கின்ற கொடூரங்கள், ஒவ்வொரு பாவமும் நடக்கும் போது ஒரு முஸ்லிம் நினைக்க வேண்டும், இது எங்கோ ஒரு இடத்தில் சாபமாக மாறும். ஆகவே அல்லாஹ்விடத்தில் அதற்கு அதிகமாக இஸ்திஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமானை சீராக்கி பாவங்களை விட்டு விலகி தக்வா உள்ளவர்களாக மாறி இருந்தால் நாம் என்ன செஞ்சிருப்போம், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துடைய கதவுகளை திறந்திருப்போம். லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். வானத்தில ஏராளமான பரக்கத்துடைய கதவுகள் இருக்குது, பூமியில ஏராளமான பரக்கத்துடைய கதவுகள் இருக்குது, அந்த பரக்கத்துடைய கதவுகளை திறந்து விடுவோம். ஆனால் என்ன செய்ய, சொல்லிக் கொடுத்த புத்திமதியை கேட்க இல்லை, அவர்கள் அவரவர்களுடைய இஷ்டத்துக்கு பாவம் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அதனால முந்தின சமுதாயத்தை நாங்க பிடிச்சோம். வலாக்கின் கஸ்தபு ஃபஅஹதனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தொடர்பை மீறும் போது, அவனுக்கு மாறு செய்யும் போது என்ன நடக்கும் என்ற எச்சரிக்கையை கொடுக்கின்றான். குறிப்பிடுறான். அதே போன்று ஹதரத் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு மாமேதை, அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், என்னுடைய மனைவியோடு எனக்கு பிரச்சனை வரும், என்னுடைய வாகனம் எனக்கு ஒழுங்காக அமையாது, மனைவி திடீரென்று என்னோடு பிரச்சனைப்படுவாள், வாகனத்தில் ஒரு அவசரமான தேவைக்கு போகும் போது குதிரை கழுதை ஒட்டகம் திடீரென்று உட்கார்ந்திடும் எழும்பாது, நான் என்ன செய்வேன், இஸ்திஃபார் செய்வேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்வேன். கேட்கப்பட்டு இமாம் அபு ஹனீஃபாட்ட, மனைவியோட பிரச்சனை வாரதுக்காக ஏன் இஸ்திஃபார் செய்யணும், வாகனம் சரியாக அமையல, வாகனம் இடையில் நிக்குது, ஏன் நீங்க இஸ்திஃபார் செய்யணும் சொன்னார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த மனைவியை எனக்கு ஒத்து போறவளாக, எனக்கு சந்தோஷம் தரக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று எனக்காக படைத்து நான் சிந்திக்காத, திருமணம் முடிக்க வேண்டும் என்று சிந்திக்கவே இல்லை,
அந்த காலத்தில் பிறக்க வைத்து எனக்கு தயாரித்து என்னுடைய கையில் கொடைத்து என்னை பற்றிய முகப்பத்தை அவளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினவன் அல்லாஹ். நான் ஏதோ ஒரு பாவம் செய்ததால் அல்லாஹுக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு அறுந்து போய்விட்டது. அதனால் அல்லாஹ் என்னையும் மனைவியையும் பகைக்க வைத்து விட்டான். இப்ப முதல்ல எனக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள அந்த அந்த தொடர் துண்டிப்பை சீர் செய்ய வேண்டும். தொடர்பை சீர் செய்ய வழி இஸ்திக்ஃபார், பாவத்தை அழிக்கணும், இஸ்திக்ஃபார் செய்றேன். இதனால் அல்லாஹ் என்னுடைய மனைவியோட முஹப்பத்தை தருவான். இது போல வாகனத்தை படைச்சி எனக்கு வசப்படுத்தினதும் அவன் தான். அதனாலதான் வாகனத்தில் ஏறி பிரயாணம் செய்ய ஆரம்பிச்ச உடனே ஓதுறோம், சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை எங்களுக்கு படைச்சி எங்களுக்கே வசப்படுத்தி தந்த அல்லாஹ்வை துதிக்குகின்றேன். அந்த ரப்பை கோபித்துக் கொண்டதனால் வாகனத்தை எங்களோடு கோபிக்க வச்சுட்டான். அதனால அல்லாஹோட முஹப்பத்தை உண்டாக்கும். முதலாவது நாங்கள் அனைவர்களும் இந்த முழு உலகத்துக்கும் உளவாக்கல் சொல்லுகின்ற ஒரு விடயம் தான், உலகம் ஆபத்தில் இருக்கிறது, முழு உம்மத்தும் தௌபா செய்யுங்க, முழு உம்மத்தும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம், வானத்தால் வரலாம், பூமியால் வரலாம், கடலால் வரலாம், கரையால் வரலாம், காற்றால் வரலாம், எதுவும் நடக்கலாம். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, முழு உம்மத்துக்கும் வழிகாட்டப்படும். ஆகவே இது முதலாவது நாம் கையாள வேண்டிய முதலாவது மருந்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான நிலைமைகளுக்குரிய இரண்டாவது காரணம் எங்களுக்கிடையிலே ஒற்றுமை இல்லாமல் போவது அடிப்படையான காரணங்களில் ஒன்று. ஊருக்குள் ஒற்றுமை கிடையாது, ஒவ்வொரு தலைப்பில் ஊரு பிரிந்து போகுது. அரசியல் இந்த தலைப்பில் ஒரு கூட்டம் பச்சை, இன்னொரு கூட்டம் நீலம், இன்னொரு கூட்டம் சிவப்பு, ஒரு கூட்டம் யானை, இன்னொரு கூட்டம் கை, இன்னொரு கூட்டம் மனம். பிரிஞ்சிருங்க, ஆனால் அந்த பிரிவுக்காக சண்டை வேண்டாம். மற்றும் மார்க்கத்தின் பெயரால் அவர் அந்த இயக்கம், இவர் இந்த இயக்கம், அவர் அந்த தரீகா, இவர் இந்த தரீகா. எந்த இயக்கத்திலே மிருங்க பிரச்சனை இல்லை, அதுக்காக அடித்தடிக்கு போகாது. எந்த தரீகாவிலே மிருங்க அதுக்காக கை தூக்கி சண்டையிட்டுக் கொண்டு போக வேண்டாம். இந்த பிரிவினை சுருக்கமாக ஒரு வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால், மூடப்பட்டிருந்த ஒரு சிவரில் எதிரிகளுக்கு ஜன்னல் வச்சு கொடுக்கிறது மாதிரிதான் உட்பூசல். இவ்வளவு காலமும் வர முடியாமல் எமது ஒற்றுமை என்ற பலம் ஒரு சுவராக நின்று எங்களை பாதுகாத்தது, நமக்குள் முருகிக் கொண்டோம், அந்த சுவர் உடைக்கப்பட்டது. இப்பொழுது எவருக்கு வேண்டுமானாலும் உள்ளே நுழையலாம், துவாரம் போட்டு கொடுத்து விட்டோம். நான் என்னுடைய கருத்தாக சொல்லல, குர்ஆன் சொல்லுகிற கருத்து. அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலிலே சஹாபாக்களுக்கு சொல்லி உஹத் யுத்தத்திலே நடந்ததையும் சொல்லி காட்டினான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், ஃபலா தனாஸோ, முஸ்லிம்களே உங்களுக்குள் சண்டை வேண்டாம், நீங்கள் உங்களுக்குள் சண்டை பிடிக்க வேண்டாம், எந்த தலைப்பிலும் சண்டை வேண்டாம், இஸ்லாம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு பிரிய வேண்டாம், அரசியல் என்ற பெயரை வைத்துக் கொண்டு பிரிய வேண்டாம், மஸ்ஜிதை காரணம் காட்டி பிரிய வேண்டாம். பிரிவுக்குரியதல்ல இஸ்லாம், பிரிந்தவர்களை சேர்ப்பதற்குரியது இஸ்லாம். பிரிபவர்களும் பிரிப்பவர்களும் கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் தண்டை அனுபவிப்பார்கள், தௌபா இல்லாமல் மௌத்தானால். அல்லாஹ் சொல்லலாம், பிரிய வேண்டாம், சண்டை பிடிக்க வேண்டாம், பிணக்குகள் வேண்டாம். பிணக்கு வந்தால் என்னாகும், ஃபதஸ்லூ. பிரிவு வந்தால் நீங்கள் பலவீனப்பட்டு போவீங்க. இரண்டாவது என்ன நடக்கும், சேர்ந்திருக்கும் போது எந்த தைரியமும் பலமும் இருந்ததோ அது போய்விடும். உங்களுக்கு இருந்த பலம் இல்லாம பேசும்,
ஆகவே என்ன செய்யுங்க, ஒருவரால தீங்கு வருகிறதா, ஒருவரால் உங்களுக்கு மனசு நோகுதா, ஒருவரால் உங்களுக்கு ஆபத்து வருதா, நீங்க என்ன செய்யுங்க, நீங்களும் தேர்ந்தெடுத்தால் சமுதாயம் ரெண்டாக பிரியும், சமுதாயம் ரெண்டாக உடையும், அது உங்க ரெண்டு பேரோட முடியாது, அது முழு சமூகத்துக்கும் சாபக்கேடாகும். அதனால சமுதாயத்தை நினைச்சு பொறுங்கேன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய உதவி பொறுமையாளர்களுடன் இருக்கிறது.